கல்வாரி பயணம். என் அன்பு இறை சமூகமே, யாரிடம் செல்வம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்று நம்பி உம்மை பின்தொடர வந்துள்ளோம். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து வழிநடந்து இந்த திருச்சிலுவை பாதை நமக்கு விடுக்கிற அழைப்பையும் ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிற பாதையாக, ஏதோ நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்துணை பிள்ளைகளுக்காகவும், மொழியை கடந்து இனத்தை கடந்து இந்த நாட்களில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் நோயினாலே, அந்த கொள்ளை நோயினுடைய உக்கிரத்தினாலே உறவுகளை இழந்து நிற்கிற அத்துணை பிள்ளைகளோடும் நாம் இணைந்து செவிக்க இருக்கிறோம். இந்த திருச்சிலுவை பாதை இயேசுவோடு மட்டும் நாம் பயணிக்கிற பாதையாக அல்ல, துன்பப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நாம் பயணிக்கிற ஒரு அன்பின் பயணமாக, ஒரு ஜெப பயணமாக இது அமைய நாம் அன்றாடி இந்த திருச்சிலுவை பாதையில் பங்கெடுப்போம்.
சிலுவை பயணத்தை மேற்கொள்கிறோம். முதலாம் திருப்பிடப்படுகிறார். ஒரு பாவமும் அறியாத என் மகனுக்கு என் நிலையா? அறுக்க அழைத்து செல்லப்படும் ஆடு போல அமைதியான செம்மறியாக நடந்து செல்லும் என் மகனை பாருங்கள். என் மகனை யாராவது சான்றோன் என சாட்சி கூற மாட்டார்களா என்று ஏங்கி இருப்பாரே நம் தாய் மரியாள். அந்த தாயின் பரிதாப நிலைக்கு ஒப்ப இதோ இந்த வேளையில் துன்பம் என்கிற துயரத்தினாலே, துன்பம் என்கிற சிலுவையினாலே, இன்னும் தீர்ப்பிடப்படுகிற சிலுவையினாலே, ஆண்டவருடைய தோளில் ஏற்றப்பட்ட சிலுவையைப் போல துன்பத்தை தன்னுடைய தோளிலும் இதயத்திலும் சுமந்து நிற்கிற எத்தனையோ பேர் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்திற்கு சென்ற பொழுது அந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய தோளில் சிலுவையை சுமத்தி வைத்தான். அப்படியாக நாமும் கூட பலரை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நியாயப்படுத்துவதற்காக பலருடைய தோளில் சிலுவை சுமத்தினோம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் அப்படியாக எங்களை நியாயப்படுத்தினதனுடைய வேதனையாக இதோ இந்த பூவுலகம் இன்று சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான வேதனைகளிலிருந்தும் தேவரீர் எங்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவை சுமந்திரே. அந்த சிலுவை சுமந்ததனுடைய அந்த வேதனையினுடைய ஆழத்தை, அதனால் விளைந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் மீது, இதோ இந்த மக்களின் மீது, இதோ இந்த சமூகத்தின் மீது தேவரீர் இரக்கமாக இருக்கும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். அறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். இயேசுவே, உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். இயேசுவே, பாரமான சிலுவையை இயேசு சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, எம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நின்றான சிஸ்ட் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரமான சிலுவையை இயேசு சுமக்கிற அந்த வேதனையை நம் தாய் பார்க்கிறார். தலைவலி, கால்வலி என்றால் கூட என் இதயம் வலிக்குமே மகனே. இவ்வளவு பெரிய அவமான சின்னம் உன் தோளை அழுத்துவதை பார்க்க ஒட்டாத கண்களோடு நான் நின்று கொண்டிருக்கிறேனே என்ற அந்த தாயினுடைய வேதனை குரலுக்கு மத்தியிலே நாமும் நின்று சிந்திப்போமா? என் அன்பு மகனே, மகளே, இதோ இந்த பாரமான சிலுவையை சுமந்து செல்கிற அந்த இயேசுவினுடைய பாரத்தை போல நாமும் கூட பலரை துன்ப வேதனையிலே நாம் தள்ளிவிட்டிருக்கிறோம். ஏதோ இந்த வியாதியினுடைய கொடூரம் இந்த பூமியை சிதைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பல வேளைகளில் இப்படிப்பட்ட வியாதிகள் உருவாக
நாமே காரணமாயிருந்திருக்கிறோம். இந்த பூமியை சுத்தமாய் வைத்துக் கொள்ளாமல் பார்க்கிற இடத்திலெல்லாம் காரி உமிழ்வதும் குப்பைகளை கொட்டுவதும் செய்யக்கூடாத காரியத்தை இயற்கைக்கு எதிராக செய்வதுமாக இருந்து இதோ இந்த பூமியின் மீது சிலுவையை சுமத்திருக்கிறோம். இதோ ஏழை எளிய மக்களின் மீது சிலுவையை சுமத்தியிருக்கிறோம். இதோ நான் புகைப்பதனால் யாருக்கு என்ன தீங்கு வரப்போகிறது என்று நினைத்து அநேகர் புகைக்கிறார்கள். அதனாலே அருகில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் சாவை எதிர்கொள்கிறார்கள் என்பதை கூட அறிய முடியாத ஒரு அறிவினத்தின் சமூகமாக நம்ம மாறிப்போனோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்களுடைய சுயத்தை நினைத்து பிறர் அன்பை மறந்து போனோம். பிறர் மீது நாங்கள் சிலுவையை வைத்து இப்படியாய் இந்த பூமியினுடைய அந்த நன்மைத்தனத்தை நாங்கள் மழுங்கடித்தோம். எங்களை மன்னித்து ஆண்டவரே, அதனால் இந்த பூமியிலே வேதனை நிகழ்த்தப்பட்டிருந்தால் இதோ இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் அந்த சிலுவை சுமத்தப்பட்ட அந்த காரியத்தினால் எழுந்திருந்தால் ஆண்டவரே மீண்டுமாய் மனமருந்துகிறோம். இதோ நாங்கள் சுமத்திய அந்த சிலுவைகளுக்காக பாரங்களுக்காக பாவ காரியங்களுக்காக மனமருந்துகிறோம். ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களுடைய வேதனையிலிருந்து எங்களை நீர் விடுவித்து காத்துக்கொள்வீராக. எங்கள் பேரில் தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயபாயிரம். ஆமென். இயேசுவே என் தெய்வமே, முதன்முறை குப்புற விழுகிறார். இயேசுவின் உடல் பலமற்று சாட்டை அடியினால் துடி துடித்து தள்ளாடி அவர் நடக்க முடியாமல் கீழே விழுந்ததை பார்த்த அன்னையை நாம் ஒரு விசை பார்ப்போமா? குழந்தையாயிருக்கும் பொழுதே நடக்க பழகின போது தடுமாறிய நேரத்திலெல்லாம் நான் தடுமாறி போனேனே. அவர் கீழே விழுந்த பொழுது பார்த்து துடித்து ஓடிப்போய் என் மகனை நான் கட்டி ஆற தழுவி அந்த அடியினுடைய வேதனை உணராதபடி அவரை முத்தமிட்டு நான் மகிழ்ந்தேனே. ஏதோ இந்த அவல நிலையின் போது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்படுகிற அந்த தாயோடு நாமும் நினைந்து சிந்திக்கிற நேரம் இது. ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மை பலமுறை எங்கள் பாவத்திலே நாங்கள் தள்ளியிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முதன்முறை பாவம் செய்து கீழே விழுந்த பொழுதே சுதாரித்து எழுந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் விழுந்த பொழுது விழுந்த நிலையிலேயே விழுந்து கிடந்தோம். அது உமக்கு வேதனை கொடுப்பது என்பதை அறிந்தும் அறியாத நிலையில் கிடந்தோம். ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே, அந்த பாவ நிலையிலே நாங்கள் விழுந்து கிடப்பதனாலோ என்னவோ இந்த பூமி சபிக்கப்பட்டதாக மாறியிருந்தால், இந்த பூமியிலே கொள்ளை நோய்களும் அழிவுக்குறை அடையாளங்களும் தோன்றுவதாக இருந்தால் தேவரீர் மீண்டுமாய் எங்களை எழுப்பி நாங்கள் எழுந்தும்படி அன்பில் இணைந்து வாழ இதோ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய இரக்கத்தை இழக்காதபடிக்கு எங்களை நீர் உம்முடைய கிருபையால் பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் பேரில் தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயபாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவுது. சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீ, பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீ. விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல என்னையும் எழச் செய்தருளும். நான்காம் ஸ்தலம். இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோதனம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அரிச பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு ஆண்டவர் தனது அன்பு தாயை சந்திக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட அந்த நேரம், வார்த்தைகளின்றி அவர்களுடைய பார்வை தவித்த நேரம், மகனே நீ மட்டும் பாடுபடவில்லை, உன்னுடன் நானும் தொடர்ந்து இந்த சிலுவை சுமக்கிறேன், என்னுடைய இதயத்திலும் இரத்தம் வடிகிறது என்ற அவர் கூறிய அந்த வார்த்தையற்ற வார்த்தைகள்,
கண்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகள். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே அந்த தாய் உம்மை சந்தித்த பொழுது உம்முடைய முகத்தில் எச்சிலை பார்த்து அவர் எவ்வளவு துடிதுடித்து போயிருப்பார் என்று நாங்கள் நினைத்து மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிறரை அன்பு செய்ய மனமில்லாது. ஆண்டவருடைய வேதத்திலே நீர் சொல்லியிருக்கிறீரே, சகோதரனை பார்த்து அறிவிலே என்று சொல்லப்படுகிறவன் எரிநரகத்திற்கு உள்ளாவான் என்று. அதை கேட்டிருந்தும் பலரை நாங்கள் அறிவிலிகளாக, பலரை நாங்கள் அன்பற்றவர்கள் என்று, பலரை நாங்கள் சாவுக்கு தீர்வையிடப்பட்டவர்கள் என்றெல்லாம் நாங்கள் சபித்திருக்கிறோம். அவர்களுடைய முகத்திலும் இதயத்தில் குடியிருக்கிற உம்முடைய முகத்திலும் காரி உமிழ்ந்தோம். மன்னித்து ஆண்டவரே, அதனால் ஒருவேளை இந்த பூவுலகத்தில் துன்பங்கள் இறங்கியிருந்தால், இதோ எங்கள் மத்தியிலே இந்த கொள்ளை நோய்களும் வேதனைகளும் அதன் காரணமாக வந்திருந்தால், எங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே விடுவிப்பீராக. உம்முடைய இரக்கம் பாயும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பேரில் தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயபாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவுது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஐந்தாம் ஸ்தலம். இயேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீரோனை சீரேனை ஊரை சார்ந்த சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். பயம் யாரையும் விடவில்லை, அதிலும் மரண பயம் வீரர்களையும் விட்டபாடில்லை. இயேசு வழியிலேயே இறந்து விடுவாரோ என்று பயந்துதானே அவர்கள் உதவிக்கு சீமோனை பிடித்தார்கள். இதோ மகனுக்காக உதவி செய்ய வருகிற அந்த சீமோனை கருணையோடு கண் நோக்கும் அன்னையினுடைய கண்கள். இதோ என் மகனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நேரத்திலே நீ கட்டாயத்தினாலாவது உதவி செய்ய வருகிறாயே. அன்னையினுடைய முகத்தை கண்டிப்பாக இந்த சீமோன் பார்த்திருக்க வேண்டும். மகனே, இதோ இந்த சீமோனின் உதவி உனக்கு ஆறுதலாயிருக்கும், தயவு செய்து பெற்றுக்கொள் என்று சொல்லி அன்னை மரியாள் உள்ளத்திலே சிந்தித்திருப்பாரே. இதோ இந்த பூ உலகத்தை மீட்க நீ உதவி செய்ய இறங்கி வந்திருக்கிறாய், உனக்கு உதவி செய்ய எங்களால் இயலவில்லையே என்று அன்னை ஓடி கதறியிருப்பாரே. ஆண்டவரே, இதோ நாங்களும் கூட பல வேளைகளில் பிறருக்கு உதவி செய்ய மனமிருந்தும் மரங்களைப் போல நாங்கள் பார்வையற்றவர்களாக ஜடங்களாக நாங்கள் கடந்து சென்றோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்க கேட்கிறோமே, பார்வையற்ற மனிதனுக்கு நீர் பார்வை கொடுத்த உடனே அவன் பார்வை பெற்று நான் மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல இருக்கிறார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்று எங்களுக்கு நீர் சூட்சிமமாக பேசினீரே. மனிதனெல்லாம் மரத்தைப் போல சுயநலமாய் மாறிவிட்டான் என்று நீர் வெளிப்படுத்தியும் அதை வெளிப்பாட்டை உணர முடியாத மனிதர்களாய் மாறிப்போன ஆண்டவரே, அதனாலோ இந்த பூமியில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களும் வேதனைகளும் எழுந்து கொண்டிருக்கிறதா ஆண்டவரே? அது அப்படி என்றால் இதோ நாங்கள் மாறிக்கொள்ள விரும்புகிறோம், எங்களை மாற்றி பிறரன்பில் இணைத்துக் கொள்கிறோம். நீர்தாமே இந்த தீமைகளிலிருந்து இந்த பூமியை விடுவித்து காத்தருளும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் பேரில் தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயபாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவுது. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் சுவாமி பாடுபட்ட ஆறாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறந்த சோதனம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிசபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். என் மகன் இயேசு குழந்தையாயிருக்கும் போதும் சரி, சிறிது வளர்ந்த பிறகும் சரி, விளையாடிய போதும் மற்ற நேரத்திலும் பலமுறை வியர்த்தது என் கையால், எனது துணியால்,
அவருடைய முகத்தை நான் துடைத்து அவரை நான் தூய்மைப்படுத்தினேன். இதோ இந்த நேரம் அவருக்கு உதவி செய்ய இந்த மகளுக்கு உணர்வு வந்தது. அவருக்கு உணர்வு மட்டுமல்ல, வீரமும் எழுந்திருந்தது. இதோ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அன்னை மரியாள் நம்மை பார்த்து கேட்கிறார். வெரோனிகாவை போல நீ முகம் துடைக்க இதோ தயாராயிருக்கிறாயா? இயேசுவின் முகத்தை தேடிக்கொண்டு அலைகிறாயா? அல்லது உன் அருகில் இருக்கும் சக மனிதருடைய முகத்தை இயேசுவின் முகமாய் பார்க்க துணிகிறாயா? அன்னை மரியாள் நம்மை பார்த்து கேட்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் விடை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அயலாருடைய அன்பு கடவுளுடைய அன்புக்கு இணையாயிருக்கிறது என்பதை வேதத்திலே நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, இணையான அயலாருடைய அன்பை நாங்கள் பலவேளை மறுத்து கடவுள் அன்பு மட்டும் போதும் என்று நினைத்திருக்கிறோம். இதோ இந்த வேளையில் ஒருவேளை நாங்கள் அயலாருடைய அன்பை புறக்கணித்ததனாலோ என்னவோ இந்த கொள்ளை நோயினுடைய வேதனைகளை சந்திக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய அந்த பண்பற்ற நிலையினாலே இது நிகழ்ந்திருந்தால் தேவரீர் எங்களை மன்னித்து நாங்கள் அயலாரிடத்திலே அன்பு கொள்வோம். மீண்டுமாய் நீர் இந்த பூமியை புதுப்பித்து தாரும் என்று மன்றாடுகிறோம். நீரே இரக்கத்தோடு எங்களை மன்னித்து ஆதரிப்பீராக. எங்கள் பேரில் தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயபாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரீஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுள். மகளினுடைய இந்த இரண்டாவது வீழ்ச்சியை கண்டு தாய் துடிதுடித்து போயிருப்பாரே. என் மகனே, பெத்த வயிறு பத்து எரியுதே என்று கதறவில்லை. உலக ரட்சிப்புக்காக என் மகன் இன்னும் பலமுறை கீழே விழுந்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்வேன் என்கிற தைரியத்தோடு தன் அன்னை நின்றாள். இதோ அந்த தேவ தாயினுடைய வேதனை கலந்த விசுவாசத்தை இதோ இந்த நேரத்திலே நாமும் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய தாயுமுடைய இரண்டாவது வீழ்கையை அவர் பார்த்து வேதனையோடு நின்றதை நாங்களும் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டாவது முறை நீர் விழுந்த அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையிலே பலமுறை நடந்திருக்கிறது. ஆண்டவரே, இரண்டாவது முறை நீ கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து என் பாதையில் நீ கடந்து வர வேண்டும் என்று நீர் அழைப்பு விடுப்பதை நாங்கள் அறிகிறோம். ஒருவேளை நாங்கள் மீண்டும் அதை உணராதபடி இரண்டாவது முறையும் விழுந்து இள மனமில்லாது சில பாவ காரியங்களுக்குள்ளே உமக்கு ஒவ்வாத காரியங்களுக்குள்ளே நாங்கள் கிடக்கிறோமோ, ஒருவேளை அதனால்தான் இந்த கொள்ளை நோய்களும் வேதனைகளும் எங்கள் பூமியில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதோ என்று வேதனை கொள்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் அது இருந்திருந்தால் தேவரிடத்திலே மனம் வருந்துகிறோம். மீண்டுமாய் நான் எழுந்து உம்முடைய வழியில் வருவேன் என்று நாங்கள் உறுதி கொள்கிறோம். நீர் பூமியை மீண்டுமாய் புதுப்படைப்பாய் மாற்றும். பூமியில் இருக்கிற இந்த வேதனைகளை மாற்றி தேவரீர் எங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பேரில் தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயபாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுள். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, சுவாமி பாடுபட்ட எட்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லும் ஆண்டவர்,
முள்முடி, பாரமான சிலுவை, தள்ளாடும் நடை, தடுமாறும் நிலை, பெண்களினுடைய அந்த உள்ளம் உடைந்து கதறல் குரல் கேட்கிறது. இதோ அன்னை மரியாள் மட்டும் அந்த இடத்தில் அழவில்லை. அவளுடைய அந்த வேதனையை தணிக்க அவரோடு அழுது கொண்டு சென்ற அவருடைய அன்பு நண்பர்கள், உறவுகள். இதோ அந்த தாய்க்கு அவர்களுடைய புலம்பல் வேதனை கொடுத்திருக்குமா அல்லது புலம்பல் ஆறுதல் கொடுத்திருக்குமா தெரியவில்லை. அந்த வேதனையினுடைய மொத்த வழியையும் அன்னை மரியாள் தாங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த ஒரு பண்பான காரியம் அது. ஆண்டவரே, நாங்கள் பல வேளைகளில் அழுவாரோடு அழாமல் இருந்திருக்கிறோம், சிரிப்பாரோடு சிரிக்காமல் இருந்திருக்கிறோம், நாங்கள் எங்களை பற்றி கவலையோடு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பிறர் மகிழ்ச்சி அடைகிற பொழுது நாங்கள் அதில் பொறாமைப்பட்டிருக்கிறோம், பிறர் துன்பப்படுகிற பொழுது ஓரமாய் நின்று நாங்கள் பரிதாப கண்ணோடு மட்டும் பார்த்து கடந்து போயிருக்கிறோம், இறங்கி ஓடி கரம் கொடுக்க மறுத்தோம். ஆண்டவரே, அழுவாரோடு அழாத நேரங்களுக்காக, ஆண்டவரே புலம்புவாரோடு சேர்ந்து புலம்பாமல், சிரிப்பாரோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடையாமல், ஆண்டவரே நாங்கள் எங்களை தனிமைப்படுத்தி கொண்ட காலங்களுக்காகவா இந்த கொள்ளை நோயினால் ஏற்படும் தனிமைப்படுத்துதல் எங்களுக்கு தண்டனையாய் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, இதோ அது அப்படிப்பட்ட காரணத்தினால் விளைந்த ஒன்றாக இருந்தால் ஆண்டவரே இன்று நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம். இதோ அழுவாரோடு அழுது சிரிப்பாரோடு சிரித்து ஆண்டவரே நாங்கள் உறவில் இணைய ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட தீமைகளை நீர் களைந்து எங்களுடைய மன்னிப்பை உறுதி செய்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயபாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவுது. ஆமென். ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உம்மக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தே. இயேசுநாதர் சுவாமி 3வது முறை குப்புற விழுகிறார். ஒரு முறை விழுந்த பொழுதே துடிதுடித்து போன அந்த தாயினுடைய முகம், மீண்டுமாய் முகம் குப்புற விழுகிற அந்த இயேசுவினுடைய வேதனையான நிலை கண்டு அவர் துடித்து அன்னை மரியாள் ஒடிந்து விழுவதை நம்மால் பார்க்க முடிகிறதா? ஆண்டவரே, உம்முடைய தாயினுடைய தளத்திலிருந்து நாங்கள் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் உம்மை மீண்டுமாய் நிலைகுலைய செய்ததை நினைத்து வருந்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் 3வது முறை கீழே விழுந்தாலும் 3 என்கிற முழுமையான எண் எங்களுக்கு காட்டுகிற ஒரு செய்தி, நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து வழியை மாற்றிக்கொள்ளாமல் அதே வழியில் வந்து நில் என்று சொல்லுகிற செய்தி. ஆண்டவரே, நாங்கள் குடும்பம் என்கிற காரியம் துன்பமாயிருந்தது என்று சொல்லி குடும்பத்திலே வழியை மாற்றி கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்வியல் தடங்களை மாற்றி கொண்டிருக்கிறோம், எது எங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அதை சரி என்று நியாயப்படுத்தி இருக்கிறோம், உடைகளை மாற்றினோம், உணவுகளை மாற்றினோம், ஆண்டவரே உறவுகளை கூட நாங்கள் மாற்றிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோமே. இப்படிப்பட்ட இந்த விழுதலிலிருந்து நாங்கள் எழாமல் இருப்பதனாலோ என்னவோ எங்களை கொள்ளை நோய் சூழ்ந்து கிடக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் மனம் மாறுகிறோம். இந்த வேதனையிலிருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே இந்த பூமியை நீர் காப்பாற்றும்படியாய் மன்றாடி செபிக்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவுது. ஆமென். எனது ஜபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே, எனது ஜபத்தை கேளும் கர்த்தாவே, எனது பிணிகள் தீரும் கர்த்தாவே. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10வது
ஸ்தலம். திவ்ய இயேசுவே இமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தி. இயேசு ஆண்டவரின் ஆடைகளை களைகிறார்கள். ஆண்டவரே, ஆழ்பாதி ஆடை பாதி என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். உம்மை ஆடைகளால் அலங்கரித்து மகிழ்ந்த அந்த தாயின் முகம், இதோ நீர் அவமானப்படுவது எங்களால் அறிய முடியவில்லை, ஆனால் அந்த தாய் உமக்காக அவமானப்பட்டு நின்றாள், நீர் ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு நின்ற பொழுது அந்த தாய் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் கிடந்த வேதனையை கண்டு நாங்களும் அவரோடு சேர்ந்து தவிக்கிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பல வேளைகளில் இச்சைக்குரிய பாவம் செய்து, இதோ இந்த ஆடைகளை களைந்து செய்த பாவங்கள் உம்முடைய கண்முன் சிவந்த செந்தூரமாய் கிடப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இதோ நீர் திட்டத்திற்காக இந்த பூமியினுடைய நன்மைக்காக இதோ உறவு என்கிற அந்த இச்சையை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் தேவையற்ற நேரத்தில் எல்லாம் எங்களுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் எல்லாம், இதோ எங்களுடைய சிந்தனை தீமைக்கு அழைத்த போதெல்லாம் நாங்கள் ஆடைகளை களைந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அவமானப்படுத்தின அந்த நேரங்களுக்காக ஆண்டவரே, இச்சைகளாலும் எங்களுடைய சுயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நாங்கள் அலைந்து திறந்த நேரங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்தினாலோ என்னவோ இதோ இந்த பூமி சபிக்கப்பட்டதாய் மாறியிருந்தால், தேவரீர் இன்று எங்கள் பூமியை விடுவிக்கும்படியாக எங்களுடைய மனமாற்றத்தின் கண்ணீரை நீர் கண்டு எங்களை மன்னித்து அரவணைக்கும்படியாக மன்றாடி செபிக்கிறோம். எங்கள் பேரழு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரழு தயவாயிரம். மறித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இழைப்பார கடவுது. ஆமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும், கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11 ஸ்தலம். திவ்ய இயேசுவே இமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தி. இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறைகின்றார்கள். இதோ தன் மகனை சிலுவையில் கடத்தும் அந்த வேதனையின் காட்சியை எந்த தாய் பார்க்க முடியும்? இதோ அந்த உடலை ஒரு பொருளாய் அவர்கள் நினைத்து கீழே தள்ளுவதும், அவரை உதைத்து அவர்கள் புரட்டி போடுவதும், அவருடைய கரத்தை கயிறால் கட்டி இழுப்பதும். ஆண்டவரே, சொல்லுன்னா துயரத்தை சிந்திக்கும் பொழுதே எங்கள் உள்ளம் அனுபவிக்கிறதே, கண்ணால் கண்ட என் தாயை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, உமக்கும் உம்முடைய தாயுக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பட்டது நாங்கள் செய்த பாவத்தினால் அன்றோ? ஆண்டவரே, நாங்கள் எங்களை பாவம் என்கிற அந்த சிலுவைக்குள்ளாக அறைந்து கொண்டதனால் அன்றோ? இதோ இது பாவம் என்று தெரிந்தும் அதை விட்டு வெளியே வர விரும்பாத பிள்ளைகளாய் நாங்கள் புதைந்து கொண்டோமே, அந்த மூர்க்கத்தனமான எண்ணத்தினாலா இதோ நீர் ஆணிகளுக்குள்ளாக அறையப்படுகிறீர்? ஆண்டவரே, இதோ எங்களை மனமருந்தி நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஒருவேளை நாங்கள் மூர்க்கத்தனமாய் நிலைத்திருந்த அந்த பாவத்தினால் எங்கள் பூமி சபிக்கப்பட்டதாக மாறியிருந்தால், தேவரீர் இப்பொழுது எங்களுடைய மன்னிப்பை ஏற்று எங்களையும் எங்கள் மக்களையும் இந்த பூமியையும் நீர் விடுவித்து காத்தருள்வீராக. எங்கள் பேரழு தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரழு தயபாயிரம். மறித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுது. ஆமே. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. இயேசுநாதர்
ஆண்டவர் சுவாமி பாடுபட்ட 12 ஸ்தலம். திவ்ய இயேசுவே மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு ஆண்டவர் சிலுவையில் உயிர் விடுகிறார். சொல்ல வாய் திறக்கின்றார் என்று வேதனையோடு சிலுவை அடையில் வியாகுலத்தோடு நிற்கிற அந்த தாயின் முகத்தை நாம் ஒரு விசை பார்ப்போம். அந்த தாயினுடைய உடைந்த அந்த முகம், சீமோன் அன்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய நிறைவு, உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவடைந்திருக்கிற நேரம் இது. ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே நாங்கள் திட்டத்தை விட்டு வேறெங்கோ சென்று கொண்டிருக்கிறோம், மீண்டுமாய் திட்டத்தை நோக்கிய பயணத்தை கடந்து செல்ல, தந்தையே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்த அந்த மகிமையின் சொல்லாடல்கள் எங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. நாங்களும் அப்படி ஒரு நாள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றிவிட்டேன், தந்தையே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல, நாங்களும் அந்த திட்டத்தை நோக்கிய பயணத்தில் ஓடி உம்மை போல வெற்றி பெற, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அற்புதமான கரத்தின் உதவியை நாடி நிற்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடிக்க முடியாதபடி பாவத்தின் கரத்தையோ வேறு உலக காரியத்தின் கரத்தையோ பிடித்திருப்பதனால் என்னவோ, நாங்கள் உம்முடைய கரத்தை பிடிக்க வேண்டும், உம்முடைய அறிவில் வளர வேண்டும் என்று தானே நீ இந்த கொள்ளை நோய்களை எல்லாம் எங்களுக்கு நீர் தந்து எங்களை நெறிப்படுத்துகிறீர். ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம், திட்டத்தை நோக்கி ஓடி வருகிறோம். எங்களை மன்னித்து ஆசீர்வதித்து புதிய வாழ்வின் அபிஷேகத்தின் நீரை நீர் எங்கள் மீது ஊற்றுவீராக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சிறைசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவுது. ஆமே. நன்றி இருந்த சோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சித்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுவின் திருவுடல் தாயின் மடியில் கடத்தப்படுகிறது. இதோ இந்த தாயின் உள்ளம் தன்னுடைய உயிரிழந்த மகனின் சடலத்தை தாங்கிய பொழுது எவ்வளவு துடித்திருக்கும். அந்த தாயினுடைய மடி மகிமையான மடியாக இருந்த அந்த நேரம் மாறிப்போய் மகனுக்கு கல்லறையாய் மாறிப்போன அந்த நேரம். ஆண்டவரே, நாங்கள் தாயின் மடியில் அடைக்கலம் புகாமல், நீர் கொடுத்திருக்கிற நல்ல அடையாளங்களின் மடியில் அடைக்கலம் புகாமல் வேறு வேறு காரியத்திற்குள்ளே அடைக்கலம் புகுந்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அறிவிலே நாங்கள் அடைக்கலம் புகுந்து நிற்கிறோம். இதோ உலகத்தின் அறிவு பேய்த்தன்மை வாய்ந்தது என்பதை நீர் யாக்கோபு திருமுகத்தில் எங்களுக்கு சொல்லியிருந்தும் நாங்கள் உலகின் மடியிலே ஏன் விவிலியத்தை கூட நாங்கள் விரும்பும் விதமாக நாங்கள் திரித்து பேசி சிந்தித்து அதை தியானித்து நாங்கள் தவறான இடத்திலே கூட மடியில் கிடக்கிறோம், உலகத்தின் மடியில் கிடக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அடையாளங்களை அறிந்து கொள்ளாமல், எங்களோடு நீர் யார் வழியாக பேசுகிறீர் என்பதை கூட அறிந்து கொள்ள மனமில்லாத நிலையில் நாங்கள் அந்த அடையாளத்தை எல்லாம் உதறி தள்ளியதாலோ என்னவோ எங்கள் மீது இந்த கொள்ளை நோய்களின் வேதனை தாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் கொடுத்த அடையாளத்தை அறிந்து நாங்கள் உம்முடைய திருமுன் நிற்க விரும்புகிறோம். நீர் கொடுத்திருக்கிற அடையாளங்களை ஏற்று அந்த அடையாளங்கள் காட்டும் அருமையான வழியில் நாங்கள் உம்மை தேடி ஓடி வர எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரேஸ்வடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவுது. ஆமி. மனம் திரும்ப என் மகளே, உன் பாவத்திற்காக மனம் வருந்து. மனம் திரும்ப என் சுவாமி பாடுபட்ட 14 ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரிச்சித்தி இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எல்லாம் முடிந்து விட்டது. எந்த முன்னேற்பாடும் இல்லை, எந்த உறவு முறையும் இல்லை, சம்பிரதாயமும் இல்லை. அன்னை மரியால் எந்த முறைக்கும் அவர் அந்த இடத்திலே கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் உறவுகள் இறக்கும் போதெல்லாம் நாங்கள் அந்த உடலை வைத்து கொண்டு பல சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழுகிற போது ஆலயத்திற்கு போக வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமில்லாத நிலையிலே வாழ்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் கல்லறை தான் எல்லோருக்கும் சொந்தம் என்பதை நீர் எங்களுக்கு வெளிக்காட்டியிருக்கிறீர். எல்லோரும் கடந்து செல்ல வேண்டிய வழி இதுதான் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். இது தந்தை எல்லா மனிதருக்கும் கொடுத்திருக்கிற திட்டம் என்பதை அறிய பண்ணுகிறீர். இதை அறிந்து கொள்ள முடியாமல் எத்தனை பேரை நாங்கள் கல்லறையில் சென்று அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வந்தாலும் மீண்டுமாய் நாங்கள் சாவே இல்லாத ஒரு மனிதனைப் போலவே சிந்தனையிலும் செயலிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்லறை எங்களுக்கும் உண்டு என்பதை நாங்கள் மறந்து போனதனாலோ என்னவோ ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்கள் எங்களை மீண்டுமாய் கல்லறையை சிந்திக்க வைத்திருக்கிறது. சிந்திக்கிறோம் ஆண்டவரே, மனம் மாறுகிறோம். மீண்டுமாய் எங்களை மன்னித்து நீர்தாமே சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலிருந்து இந்த மனுக்குள்ளத்தை காத்து எங்களை வாழ்விப்பீராக. எங்கள் பேரில் தயபாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயபாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரேஸ்வரனை இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவுது. ஆமே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. கரங்களை உயர்த்தி எல்லோருமாய் பொறுத்தருளும் கர்த்தாவே,
எமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பாப்பரசருடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். நோயிற்றிருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறியது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பார். இல்லாமல் இறைவனாகிய ஆண்டவர் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தன்னை சிலுவையிலே தந்த இறை மகனே, அன்னை மரியாளை அளித்தார் தாய் என்று. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை அவள் தாளை பணிந்திடுவோம்.
இயேசுவின் வழிதான் மோட்சம் நம் இயேசுவை தொழுதிடும் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே